தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு முட்டைக்கோஸ் கடலை பருப்பு கூட்டு பண்ண போறோம். இதை ரொம்ப சுலபமா பண்ணிடலாம். பொதுவா முட்டைக்கோஸோட பாசி பருப்பு சேர்த்து கூட்டு பண்ணுவோம். இன்னைக்கு கடலைப்பருப்பு சேர்த்து பண்ணிருக்க கூட்டு இன்னுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப இதை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். 300 கிராம் முட்டைக்கோஸும் 75 கிராம் கடலைப்பருப்பை வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இப்போ இந்த கடலைப்பருப்பை வேக வச்சுக்கலாம். முட்டைக்கோஸை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பை இந்த குக்கரில் சேர்த்துட்டு இது கூட 2 பிஞ்சு மஞ்சள் தூள், 3/4 கப் தண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சுக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. இப்போ பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் கடலைப்பருப்பு ஊற வைக்கலைன்னா 4-5 அஞ்சு விசில் வேக வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பருப்பில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியோடைய நம்ம முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட இதை சேர்த்துடலாம். இந்த முட்டைக்கோஸ் கூட 4-5 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். குக்கர் மூடி போடாமல் வேறொரு மூடியை வச்சு மூடி வச்சிடலாம். இந்த முட்டைக்கோஸ் வந்து 3/4 அளவுக்கு வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும்போது அப்பப்போ கிளறி கொடுத்துக்கோங்க, அப்போ தான் முட்டைக்கோஸ் வந்து நல்லா ஒன்று போல வேகும். கூட்டில் சேர்க்கறதுக்கு இந்த மிக்சி ஜாரில் 1/4 கப் தேங்காய் துண்டுகள், 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். இந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்து நம்ம அரைச்சி கூட்டில் சேர்த்தோம்னா கூட்டு நல்லா திக்காக அதனுடைய கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ 6 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த கோஸ் 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. இது கூட நம்ம அரைச்ச அந்த தேங்காய் சீரக பச்சை மிளகாய் விழுதை சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரை கழுவி 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு கூட்டு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி வச்சிடலாம். இந்த தேங்காய் விழுதோடு சேர்ந்து முட்டைக்கோஸ் இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வெந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். தேங்காய் விழுதோடு சேர்ந்து முட்டைக்கோஸ் நல்லா கரெக்டாக வெந்துருச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த பேனில் 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இந்த கூட்டுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளித்தோம்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்க பிடிக்கலைன்னா நீங்கள் விருப்பப்பட்ட குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிந்ததும் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ உளுந்தோட கலர் மாறிடுச்சு. இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 2 காஞ்ச மிளகாவும் 1/4 டீஸ்பூனில் பாதி பெருங்காய பவுடரும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளிப்பை இந்த கூட்டில் சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய சுவையான முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.